ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிட்டென்ஷன் பிளேயர்லாம் யார், அதை பற்றின மீம்ஸ் அதான் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இறக்கடா இன்ட்ரோவை. ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த டீம் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர்சிபி ஈசாலா கப்பு நமது. யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, கோலி 15 கோடி, போர்டு மேக்ஸ்வெல் 11 கோடி, வேற லெவலு சிராஜி 7 கோடி. பாருங்களேன், விராட் கோலிக்கு யார் யாரெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் எடுத்த மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம யாரை மிஸ் பண்ணுறோன்னா, சஹாலு, அப்புறம் வந்து பர்பிள் பட்டேல்னு அழைக்கப்படுற ஹர்ஷல் பட்டேல். அவங்க ரெண்டு பேர்த்த ஏன் எடுக்கலன்னு தெரில. சஹாலுக்கும் விராட் கோலிக்கும் T20 வேர்ல்டு கப்பில் ட்ராப் பண்ணதில் சஹாலுக்கு ஒரு சின்ன மன உறுத்தம் இருந்துச்சு, அதனால ரீட்டைன் பண்ணலையா இல்லை சஹால் வந்து ஒத்துக்கலையா என்னன்னு கரெக்டாக தெரில. ஹர்ஷல் பட்டேல ரீட்டைன் பண்ணிருக்கலாம், எதுக்கு மிஸ் பண்ணாங்கன்னு புரியல. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்னன்னா, இவங்களெல்லாம் வந்து ஆக்ஷன்ல ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்லை காய்ஸ், ஏன்னா ரெண்டு புது டீம் வருது. அதுவும் இல்லாம பஞ்சாப், சன்ரைசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆக்ஷன்ல பிக் பண்றதுக்கு நிறைய பணம் வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஆர்சிபிக்கு இப்ப கேப்டன் யாருன்னு தெரியல. கோலி கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஒருவேளை மேக்ஸ்வெல் பண்ணுவாரா இல்ல சிரேஷ் ஐயரா வார்னரா, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப் மயங்க் அகர்வால் 12, ஹர்ஷ்தீப் சிங் 4 கோடி. இதுதான் காய்ஸ் இருக்கிறதே காமெடியான ரிட்டன்ஷனா இருக்கு. கேஎல் ராகுல ரீட்டைன் பண்ணிருக்கணும், பட் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வேற ஒரு டீமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு, அதனால அவரை ரீட்டைன் பண்ண முடியலையாட்டிருக்கு. இதை தவிர இங்க வந்து மாக்ரம், முகமது ஷமி, ஏன் ஷாருக் கான் இவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணிருக்கலாம், அவங்களெல்லாம் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பஞ்சாப் டீம்ல யாரோ டிஃபரெண்டா யோசிப்பாங்க போல. அதோட ஆர்சிபி பிளேயர்ஸ்னா பஞ்சாப்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆர்சிபியில இருக்க பல பேர் இனி பஞ்சாப்க்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ரவி பிஷ்னாய், முருகன் அஸ்வின், அவங்க நிலைமையும் என்னன்னு தெரியல. அதோட பஞ்சாபி பிளேயர் ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துட்டாங்க. நல்ல டெக்னிக். கேன் வில்லியம்ஸ் 14, சமாது 4, மாலிக்கு 4 கோடி. எங்க வார்னர் ரஷீத் கான காணோம். வார்னர் வந்து வரமாட்டார் நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு. ரஷீத் கான் இருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, அவரை காணோம். சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிருக்காரு. அது நடக்காதுன்னு தெரிஞ்சோடனே நான் புது டீமுக்கு போறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிட்டாரு. அதை விட முக்கியம், தலைவன் கேதார் ஜாதவ் இங்க அவரை ரீட்டைன் பண்ண விட்டுருக்காங்களே, என்ன எஸ் ஆச்சு, நியாயமா அது? அதோட ஜானி பேஸ்டோ, ஜேசன் ராய் அவங்களையும் காணோம், புவியையும் காணோம். இனிமே எஸ் ஆச்சு பழைய எஸ் ஆச்சு மாதிரி இருக்காது. அப்புறம் எஸ்ஆர்எச்சோட தூண் மணிஷ் பாண்டே, அவரை மறந்துட்டே பாருங்க. சரி, அவருக்கு 50 அடிச்சாதான் எஸ்ஆர்எச் தோக்குதே, அதனால அவர் தூக்கிட்டாங்களாட்டிருக்கு. டெல்லி ரிஷப் பண்ட் 16, அக்ஷர் பட்டேல் 9, பிருத்விஷா 7.5, நார்கியா 6.5. பரவாயில்ல, இதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிட்டன்ஷன் தான். என்ன, சிக்கர் தவான் இல்ல, சுரேஷ் ஐயர் இல்ல, அஸ்வின் இல்ல, ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ காணோம். சரி, எல்லாமே யங்ஸ்டரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் ஐயர் அநேகமா ஆர்சிபி கேப்டனா ஆவாரு, இல்லைன்னா புதுசா வந்திருக்க லக்னோ அகமதாபாத் ரெண்டுல ஏதோ ஒரு டீம் போவாருன்னு நினைக்கிறேன். கே கே ஆரு, ஆண்ட்ரூ ரசூல் 12, சக்கரவர்த்தி 8, ஐயர் 8, நரேன் 6, கேப்டன் மார்கனியும் காணோம், வைஸ் கேப்டன் டிகேவியும் காணோம். அப்ப கே கே ஆருக்கு கேப்டன் தேவையா? அப்ப டோட்டலா இவங்களும் ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் 14, பட்லர் 10 தான், ஜெய்ஸ்வாலி 4, பென் ஸ்டோக்ஸ் காணோம், இவன் லூயிஸ் காணோம், ஆர்ச்சரியும் காணோம். அதுவும் இல்லாம பட்லரை ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சஞ்சு சாம்சனை ஃபர்ஸ்டா ரீட்டைன் பண்ணிருக்காங்க, அவ்வளவு நம்பிக்கையா இவரு மேல. அனைமா பென் ஸ்டோக்ஸ் புது டீம் யாராச்சும் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் ரீட்டைன் பண்ண முடியாம போயிருக்கும். இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான் கைஸ், உண்மை தெரியற வரைக்கும் இப்படிதான் உருட்டிட்டே இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா 16, பும்ரா 12, ஸ்கை 8, பொலாடு 6. இது ஒரு நல்ல ரிட்டன்ஷன் தான். என்ன, ஹர்திக் பாண்டியாவும் இஷான் கிஷானும் காணோம், ரீசென்ட் ஃபார்ம் வச்சு நினைக்கிறேன். ரிட்டன்ஷன் வந்து தலதோனி கிடையாது, ஜடேஜா. தோனியோட ஜடேஜா தான் 4 கோடி எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. இனிமே சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் ஜட்டு தான் அப்படிங்கறத இன்டெரக்டா சொல்றாங்களோ, அதோட சிஎஸ்கேக்கு வார்னர், சுரேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா இல்ல ஜானி பேர்ஸ்டோ இவங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். பவுலிங்ல ரபாடா வந்தா எப்படி இருக்கும் கைஸ், சிஎஸ்கே இன்னும் வேற லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். ஓவரால் இந்த ரிட்டன்ஷன்ல பாத்தீங்கன்னா பல டீம்ஸ் வந்து நல்லா பிக் பண்ணிருக்காங்க. சில டீம்ஸ் மட்டும் சோசியல் மீடியால யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்களோ, யார் போட்டோ போட்டு லைக் அதிகமா வருதோ அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ண மாதிரி இருக்கு கைஸ். சரி, இப்ப இந்த ரிட்டன்ஷன் மீம்ஸ் பார்ப்போம். ஆர்சிபி ட்வீட் போட்டிருக்காங்க, செஞ்சுரியின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஹாஃப் செஞ்சுரியின் செகண்ட் இன்னிங்ஸ், மேன் ஆஃப் தி மேட்ச் ஆன் டெபியூ சுரேஷ் ஐயர். என்ன, இவரை பாராட்டி போட்டிருக்காங்க, அப்ப ஆக்ஷன்ல எடுக்கலாம்னு பிளான போட்டாங்களாட்டு இருக்கு. சிறப்பு, விராட் கோலி
itself detected his price from 17 crores to 15 crores in the favor of auction. என்னடா அது கோலியே 2 கோடி கமி பண்ணிட்டாரு. RCB ஆக்ஷன்ல வந்து அட்வான்டேஜ் இருக்குனுங்கறதுக்காக. அதோட இன்டர்வியூல வந்து the best is yet to come-னு வேற சொல்லிருக்காரு गाइस. சோ இந்த டைம் RCB கப் அடிச்சே ஆகணும்ங்கறதுல வெறித்தனமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஈசாலா கப் நமதே தான் போல. சரி இவங்க ஆடி என்ன பிரயோஜனம்? எல்லா புடி புடி गर्ल्स கையில தான் இருக்கு. சேவிங் RCB from difficult situation. தென் ஏலியன் ABD இப்ப பிக் ஷோ. ஆமா மேக்ஸ்வெல் உங்கள தான் கோலி ரொம்ப நம்பறாரு. போன டைம் மாதிரியே இந்த டைமும் பார்த்ததா செய்யுங்க. ஓ ரிமைனிங் பிளேயர்ஸ் வார்னர், கேல் ராகுல், ரஷித் கான், ஹர்திக் பாண்டியா, தவானே, சுரேஷ் ரெய்னா, பென் ஸ்டோக்ஸ், ரபாடா, இஷான் கிஷான் அண்ட் மச் மோர். அகமதாபாத், லக்னோ கொத்தா மாட்டிக்கிட்டானுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாவே ஒரு வேற மாதிரி டீம் மாதிரி தெரியுது. இந்த டைம் லக்னோ இல்லைனா அகமதாபாத் ரெண்டுல ஏதோ ஒரு டீம் ஃபைனல்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கைஸ். வியர் திஸ் எல்லோ கலர், இட்ஸ் அ பிரைட் தட் ஐ ஹவ் செரிஸ்ட் ஆல் மை லைஃப். ரெய்னா ஃபேன், லாஸ்ட் டைம் சின்னத்தில் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் ஆர்மி என்னைக்குமே குறையாது. ஸோ சின்னத்தில் சிஎஸ்கேக்கு வந்தே ஆகணும். RCB ரீடைன்டு 3 பிளேயர்ஸ், சஹால், அர்ஷல், படிக்கல். ஆமா படிக்கல மறந்துட்டோம் பாருங்க, யூஏஇ லெக்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு, உடனே தூக்கிட்டாங்க. படிக்கல் வேற டீமுக்கு அடிக்கல் நாட்ட போயிருவாருன்னு நினைக்கிறேன். ரெய்னா இனிமே பேட்டிங்க நீங்க பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ருத்ராஜ் என்ன சின்னத்துல எப்படி சொல்லிட்டீங்க, நீங்க கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வரணும் ஓகேவா? சன்ரைசர்ஸ் ரீடைன்டு 3 பிளேயர்ஸ், வார்னர், ரஷித் கான், சி யூ இந்த ரிங் பக்கா. ஆமா வேற டீமுக்கு ஆட போனா ரஷித் கானும் வார்னரும் எஸ்ஆர்எச் போல போலன்னு பழக்க போறாங்க. இந்த ரிட்டன்ஷன்லயே ரொம்ப வித்தியாசமான ரிட்டன்ஷன் எஸ்ஆர்எச் தான் பண்ணிருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? RCB ரீடைன் பிளேயர்ஸ், சஹால் என்ன நெக்ஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு ரீடைன் கூட பண்ணாம விட்டாங்க. சஹால் தான் நெக்ஸ்ட் கேப்டனா இப்படி வேற ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அது கோலிக்கு பிடிக்காதுங்கறனால ரீடைனே பண்ணலையாட்டிருக்கு. RCB ரிட்டன்ஷன், ஹர்ஷல் பட்டேல், சஹால். டே என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். சஹால் நினைச்சிருப்பாரு முதல்ல இந்தியன் டீம்ல இருந்து டிராப் பண்ணீங்க, இப்ப RCB ல இருந்து டிராப் பண்ணிட்டீங்க, இப்ப சந்தோஷமா இருடா வேற டீம்ல இருந்து கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்நேரம் முடிவு பண்ணிருப்பாரு. மும்பை ரிட்டன்ஷன், ஹர்திக் பாண்டியா, அவர் நினைப்பாரு வருஷம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பினிஷ் பண்ணி கொடுத்தனேடா, ஒரு சீசன் ஆடலன்னு சொல்லிட்டு அநியாயமா தூக்கிட்டீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது, எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் கொஞ்சம் ஃபார்ம் இறங்கிச்சுன்னா போதும் சொந்த டீமே அவங்களை வந்து ரீடைன் பண்ணாம விட்டுறாங்க. லக்னோ டீம் ஆஃபர்டு 69 க்ரோர்ஸ் ஃபார் கேதார், பட் ஹி டினைடு அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பேக் இன் எல்லோ ஜெர்சி. எது தலைவன் கேதார் வந்து சிஎஸ்கேக்கு வராரா? அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதோட ஜோ ரூட் வந்து இந்த டைம் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு நேம் கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு, அவரை சிஎஸ்கே எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஏகேஆர் ரிட்டன்ஷன், மார்கன் டிகே, நம்ம ஃபார்ம் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா, யூஏஇ லெக்ல ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அடிக்கல கைஸ், அதனால விட்டாங்க போல. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் தி நைட், டியர் அட்மினா, ஆடா பாவீங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அட்மின்ல கலாய்ச்சி விட்டுருக்காரு பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா? யார் யா இந்த அட்மீனே, எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. ஒருவேளை மைக்கேல் வேகனா இருப்பாரோ? பிசிசி கேன் சஸ்பெண்ட் கேஎல் அண்ட் ரஷீத் கான் ஃபார் ஐபிஎல் 2022 இஃப் தே ஃபவுண்ட் கில்ட்டி ஃபார் பீயிங் இன் கான்டாக்ட் வித் லக்னோ டீம். இது வேற ஒரு ரூமராட்ட போயிட்டு இருக்கு கைஸ். லக்னோ டீம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, அதனால தான் அவங்க சொந்த டீம்ல ரீடைன் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது உண்மையா இருந்துச்சுன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரு வருஷம் பேன் போடுவாங்களாமா ஐபிஎல் விளையாடுறதுக்கு. ஷைன் அஃப்ரிடி, மேட்யூ வேடு, கைசா லகா ப்ரோ, பங்களாதேஷ் ஃபேன், பங்களாதேஷி கிரௌடு ஷவுட்டிங் மேட்யூ வேடு எவ்ரி டைம் ஷைன் அஃப்ரிடி இஸ் ஆன் பவுண்டரி. ஆஹா நாம தான் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா பங்களாதேஷ் ஃபேனும் கிண்டல் பண்ணிருக்காங்க மேட்யூ வேடுன்னு சொல்லிட்டு. சரி வேர்ல்டு கப்ல அடி சும்மா இடி மாதிரி விழுந்துச்சு இல்ல, அதனால மேட்யூ வேடுங்கிற பேரு அவர் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஜடேஜா, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் இன் 2022 ரிட்டன்ஷன் 16 க்ரோர். கோலி தான் டாப்ல 17 க்ரோரா இருந்திருக்க வேண்டியது, அவர் 2 கோடி கமி பண்ணனால இவங்க டாப்ல வந்துட்டாங்க. சட்டு, ரோஹித் சர்மா ஓகே, ரிஷப் பண்ட் மேலதான் கொஞ்சம் ஓவர் நம்பிக்கை வச்சிருக்காங்க போல. சரி அவர் காட்டுல மழைதான் மீதமுள்ள தொகை. பஞ்சாப் 72 கோடி வச்சிருக்காங்க, அடுத்தது எஸ்ஆர்எச் 68, ராஜஸ்தான் 62, ஆர்சிபி 57, சிஎஸ்கே, கேகேஆர், மும்பை இந்தியன்ஸ் 48, டெல்லி 47. ஜிந்தாக்கா ஒரே புழுக்கமா இருக்குல்ல, இந்த பஞ்சாப் எப்பவுமே பர்ச்சேஸ் பிரைஸ் நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா பிளேயர்ஸ் எல்லாம் மொக்கே எடுத்துட்டு வந்துருவாங்க, இல்ல அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் அந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நம்ம மேக்ஸ்வெல் மாதிரி. சரி அதெல்லாம் இந்த டைம் சேஞ்ச் ஆகுதான்னு பாப்போம். கைரன் பொலாடு, கேன் வின் மேட்ச் ஃப்ரம் பிரஷர் சிச்சுவேஷன், கேன் பவுல் வென் டீம் நீடட், கேன் டூ கேப்டன்சி இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ரோஹித், ஸ்டுட் ஆஸ் லோன் வாரியர் இன் மெனி வின்ஸ், நவ் அக்ரீட் ஃபார் 6 க்ரோர்ஸ், ஐ வுட் லைக் டு பிளே அண்ட் ரிட்டையர் ஃப்ரம் ஐபிஎல் வித் மும்பை இந்தியன்ஸ். கைரன் பொலாடு, ஆமா வெறும் 6 கோடிக்கு ரீடைன் பண்ணிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல லாபம். வெளியே கீது விட்டுருந்தாங்க, சிஎஸ்கே அப்படி அள்ளிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். சிஎஸ்கே போஸ்ட், ட்ரேட் ஃப்ரம் சூப்பர் கிங்ஸ் ஃபார் தி சூப்பர் ஃபேன்ஸ், டிஜே பிராவோ, கங்க்ராச்சுலேஷன் காய்ஸ், ஃபாஃபு அவரு கை தட்டி இருக்காரு. என்னதான் ரீடைன் பண்ணலினாலும் அவங்க விசுவாசம் எப்பவுமே சிஎஸ்கேக்கு தான் போல. இதென்னது ஹர்திக் பாண்டியா எல்லோ ஜெர்சியா? ஆக்சுவலா புது டீம் ரெண்டு வருது, அதனால ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். போடு தலை தோனி, பிகில் எடிட்டு, கப்பு முக்கியம் பிகிலே. இருந்தாலும் சிஎஸ்கேவே கப் அடிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும், மத்த டீம்ஸும் கொஞ்சம் டஃபான ஃபைட்டு கொடுங்க. சர்துல் தாகூர், என்கேஜ்மெண்ட், சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க போஸ்ட் கொடுத்துட்டு அங்க உன்ன ரீடைன் பண்ணாம விட்டுட்டாங்க, அட பாவீங்களா, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்குன்னு கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்க சொல்லுவீங்க போல இருக்கே, அவரும் எப்பதான் ஜாலியா இருக்கிறது. வார்னர் ஆர்சிபிக்கு, சிரேஷ் ஐயர் ஆர்சிபி,
இவங்க ரெண்டு பேருமே கேப்டன் மெட்டீரியலுங்கிறனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மோஸ்ட் விக்கெட்ஸ் ஃபார் ஆர்சிபி சஹால் 139, ஆர்சிபி பார்ட்ஸ் தேர் வே வித் சஹால், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஆர்சிபி. கடைசியா சஹால் நிலைமை இப்படி ஆயி போச்சு. எஸ்ஆர்ஹெச் வி வில் ட்ரை டு பிக் ரஷித் கான் இன் ஆக்ஷன், ஜிந்தா வித் 72 crore பர் அமௌண்ட். இந்த டைம் பஞ்சாப் நினைச்சா எந்த பிளேயர்ஸ் எத்தனை பிளேயர்ஸ்க்கான போலாம், அவங்கள தடுத்தே நிறுத்த முடியாது. லக்னோ ஆஃபர்டு 10 crore ஃபார் சிராஜ், ஆர்சிபி ஆஃபர்டு 7 crore ஃபார் ரிட்டென்ஷன். சிராஜ் அக்செப்டட் 7 crore டு பிளே ஃபார் ஆர்சிபி. சிராஜ் என் விசுவாசம் ஆர்சிபி கிடா, பரவாயில்லையே, ஆர்சிபில இருந்து தான் அவர் வந்து இந்தியன் டீமுக்கே விளையாட போனாரு, அதனால அந்த விசுவாசம் அப்படி வச்சிருக்காரு, நல்ல விஷயம். மிஸ்டர் நாக்ஸ் ரீடைன்டு, ஓ ரீடைன் ஆன 4th பிளேயர் இவருதானா, இப்பதான் எல்லாம் புரியுது. சரி, நம்மளுக்கு நல்ல நல்ல பண்ணலாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா வாஸ் அபிஷியலி ரிலீஸ்ட் பை எம்ஐ. பிரீத்தி ஜிந்தா, ஹலோ பாண்டியா, ஆஹா வச்சிட்டாங்க பாண்டியா மேல ஒரு கண்ண. அண்ணன் குருணால் பாண்டியா எங்க போவாருன்னு தெரியல, புது டீமுக்கு எங்கேயாச்சும் போயிருவாருன்னு நினைக்கிறேன். பேடிஎம் ட்ரோபிஸ் வான் பை டீம் இந்தியா அட் ஹோம், போடு பேடிஎம் ட்ரோபி வேற போய்கிட்டு இருக்கு, அதுல இன்னொரு கப்பு பார்சல் போட்ட வேண்டியதுதான். ஓகே கைஸ், இந்த ரிட்டென்ஷனை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸ் ஆனீங்களா, இல்ல வித்தியாசமான ரிட்டென்ஷன் வந்து எதிர்பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.